அமெரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 8 உலோக சாமி சிலைகள் 2 கற்சிலைகளை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் மத்திய அரசு வழங்கியது. கடந்த 6 தேதி கும்பகோணம் கோர்ட்டில் சிலைகள் ஒப்படைக்கப்பட்டன. சிலைகளை தங்களிடம் ஒப்படைக்கும்படி சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகங்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தஞ்சை புன்னைநல்லூர் கைலாசநாதர் கோவிலுக்கு சொந்தமான நடராஜர் சிலை மற்றும் தீபாம்பாள்புரம் வான்மீகிநாதர் கோவிலுக்கு சொந்தமான சிவன் பார்வதி சிலையை ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். நாகை சாயாவனேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான குழந்தை சம்பந்தர் சிலையையும் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது. கோர்ட் உத்தரவை தொடர்ந்து கைலாசநாதர் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட 3 சிலைகளுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டது. திருட்டு போன சிலைகள் 50 ஆண்டுக்கு பிறகு கோயிலுக்கு வந்ததால் பக்தர்கள் வெடிவெடித்து மலர் தூவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்.